but God has given us a unique device, what we call it as brain. So our brain must be used for positive actions. We must use our brain in a proper manner. So there are four methods to speak English fluently. Okay, so let us see the first one: listen and understand. So my dear students, you should listen and understand. Okay, first step, you should listen. So daily you should watch 20 minutes TV news. Okay, TV news you should watch 20 minutes. Okay, so sometime board exam prepare பண்ணிட்டிருக்கலாம், NEET prepare பண்ணிட்டிருக்கலாம், so you don't bother about that thing. But anyway, you should spend 20 minutes for watching English news. Okay, so that is listen and understand. Okay, so listening is a very important concept. You should listen properly. Then the second one is that practice. So my dear students, you should practice. Okay, whatever you know, you should practice. For example, நம்ம ஸ்கூல்ல இருக்கலாம், ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சம்டைம் பேசாம இருக்கலாம் இங்கிலீஷ், சரியா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசாம இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும். ஓகே, லிட்டில் லிட்டில் சென்டென்ஸ் வந்து யூ ஷுட் யூஸ் லிட்டில் லிட்டில் சென்டென்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் யூ ஷுட் கம்யூனிகேட் வித் அவர் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஒரி அபவுட் தட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, கமாண்ட் பண்ணுவாங்க, தே வில் கமாண்ட் டெஃபினெட்லி. எனக்கு தெரியும் இங்கிலீஷ் பேசுகிற அப்படின்ட்டு. ஓகே, வி ஷுட் நெவர் மைண்ட் அபவுட் தட். நம்ம வந்து மைண்ட் பண்ணக்கூடாது, பட் வி ஷுட் மைண்ட். ஸோ நம்ம ஒரு 3 or 4 days நம்ம கண்டினியூஸாக நம்ம அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, நம்மளும் லைட்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம், சரியா? ஸோ அதனால வி நெவர் பாதர் அபவுட் தட். ஓகே, நம்ம வந்து அதை மைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க பேசலையே, இவங்க பேசலையே, ஸோ அவன் பேசலை, இல்லை அந்த ஃப்ரெண்டு பேசலை, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ வி ஷுட் இன்க்ரீஸ் அவர் நாலெட்ஜ். நம்ம நாலெட்ஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் தப்பே இல்லை. நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அம்மா அப்பாட்ட அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தெரியாதவங்க இருக்கலாம், தெரிஞ்ச பேரண்ட்ஸ் இருக்கலாம், சரியா? ஸோ தெரியாத பேரண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும், லைட்டாக பேசும்போது பேரண்ட்ஸ்கிட்ட பேச, அம்மா அப்பாட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ், ஓகே, ஸ்மால் ஸ்மால் திங்ஸு, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே, அப்போ தான் அந்த வொகாபுலரி வந்து டெவலப் ஆகும். ஓகே, ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிதியடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம், வொகாபுலரி அப்போ டெவலப் ஆகும். ஸோ அதே இதை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ், ஸோ அதான் ப்ராக்டிஸ். தென் கிரியேட் ஏ என்விரான்மெண்ட் தோஸ் ஹூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ அவங்க கூட நல்ல ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அதுக்காக மற்றவங்ககிட்ட பேசக்கூடாதுங்கள, நம்ம ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஏன்னா நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நம்ம டெவலப் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்காக ஸோ வி ஷுட் கிரியேட் ஏ என்விரான்மெண்ட் தோஸ் ஹூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மால்தீவ்ஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சரியா? ஸோ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மால்தீவ்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருந்தாங்க. ஸோ வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருந்தாங்க, அப்போ அவங்க கவுண்டரில் இருக்கவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கொடுக்கும் அந்த லேடி என்ன பேசும்போது என்ன செய்கிறாங்க, இங்கிலீஷ்லேயே பேசினாங்க, அந்த கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ட்டை இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. ஆனால் ஃபார்ம் கொடுக்கும்போது ஃபில் பண்ணும்போது, இல்லை எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹவ் டு ரீட் அண்ட் ரைட் இங்கிலீஷ் அப்படின்னு. அப்போ அந்த கவுண்டரில் இருக்கிறவங்க சொன்னார், யூ ஆர் டாக்கிங் வித் மீ நைஸ்லி இன் இங்கிலீஷ் பட் யூ ஆர் டெல்லிங் ஐ டோன்ட் நோ ரீட் அண்ட் ரைட் அப்படின்னாரு. அப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த லேடி என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சர்வண்ட்டு, அந்த சர்வண்ட் நம்ம சர்வண்ட்டு அந்த அந்த வீட்டில் வேலைக்கு போன இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து
வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க சோ அதல தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவங்க அவங்களுக்கு என்ன நான் வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு லேர்ன் பண்ணேன் ஆனா எழுதுறதுக்கு வந்து எனக்கு தெரியாது அப்படினாங்க சோ பாருங்க அந்த பிராக்டீஸ்ங்கிறது பிராக்டீஸ் அந்த யூ ஷட் கிரியேட் ஏ என்விரான்மென்ட் தோஸ் ஹூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் நம்ம ஒரு என்விரான்மென்ட் வந்து கிரியேட் பண்றோம் யார் இங்கிலீஷ் பேசுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த லேடி வந்து என்ன செய்றாங்க அந்த லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க சோ அதனால அவங்களால ஃப்ளூவெண்டா பேச முடியுது ஓகே ஆனா சூப்பரா இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஆனா எழுத மட்டும் தான் தெரியாது சரியா சோ அந்த மாதிரி சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மால்டிவ்ஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் அந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஸ்டூடண்ட்ஸா தான் இருப்பாங்க சோ பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ளூவெண்டா இருக்கு இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ளூவெண்ட்லியா இருக்கும் சோ நமக்கு அத ஒரு எல்கேஜி யுகேஜி ஸ்டூடண்ட்ஸ் கூட அங்க இங்கிலீஷ்ல சூப்பரா பேசுவாங்க ஓகே சோ அப்ப நம்ம கிரியேட் என்விரான்மென்ட் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் சொன்னது அந்த யார் இங்கிலீஷ் பேசுறங்களோ அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்கணும் சோ அது ஒண்ணு அட் தி டோன்ட் ஹெசிடேட் நம்ம வந்து எதுக்கும் தயங்க கூடாது யூ ஷட் நாட் ஹெசிடேட் ஸ்டூடண்ட்ஸ் அடி ஸ்டூடண்ட்ஸ் யூ ஷட் நாட் ஹெசிடேட் நம்ம தயங்க கூடாது ஐயோ நம்ம பேசுனா வந்து சிரிப்பாங்களா தப்பா பேசிட்டோமோ இல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கோ சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபீல் பண்ண கூடாது யூ ஷட் நாட் ஹெசிடேட் ஓகே whether it is right or wrong நம்ம தப்போ சரியோ அப்படி யூ டோன்ட் பாதர் அபௌட் தட் திங் ஓகே சோ தீஸ் ஆர் தி 4 மெத்தட்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஓகே லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிராக்டீஸ் கிரியேட் ஏ என்விரான்மென்ட் தோஸ் ஹூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டோன்ட் ஹெசிடேட் ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ் யூ ஃபாலோ தீஸ் 4 மெத்தட்ஸ் பட் மெயின் திங் லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் யூ ஷட் லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் வாட் ஆர் தி திங்ஸ் யூ லிசன் தட் சிம்பிள் சிம்பிள் சென்டென்சஸ் யூ மேக் இட் அஸ் அண்ட் பிராக்டிஸ் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஓகே தென் கிரியேட் ஏ என்விரான்மெண்ட் ஓகே தோஸ் ஹூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் தட் யூ ஷட் நாட் ஹெசிடேட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே Thank you very much. A man with a plan right here. Bringing swagger with a man right here. Leaving it up on sipping on beer.